सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रय विनाशाय श्रीकृष्णय वय नुम वागीशा यदने लीर च वक्षसि यस्ते हृदय संवित तम नृसींहम अहम भजे जन्मा यदीतरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यंते यूरय तेजो वारिमृता यथ विन यगो मृषा धामना स्वन सदा निरस्तुहक सत्यम परम धीमह तमस्य पारे विदुर आत्मसर्गम् विचिन्वतः विचिन्वतो अभूत् सुमहां स्त्रिणेमिः योदेहभाजां भयमीरमाण ईरयाणः परिक्षिणोति आयुरजस्य आ आयुः अजस्य हेतिः ततो निवृत्तो अप्रतिलब्धकामः स्वतिष्ठिमासाद्य पुनस्सुदेवः शनैर्जितश्वासनिवृत्तचित्तः न्यषीदत् आरुढसमाधियोगः कालेन सः अजः पुरुषायुषाभिप्रवृत्तयोगेन विरूढबोधः தது அந்தர்தயாதம் அபசியத அபசியத என்ன பூர்வம் எந்த ஒரு பரதத்துவத்தை முன்னாடி பார்க்கலையோ அந்த பரதத்துவத்தை பார்த்தார் பிரம்மா அஹ் அப்படிங்கிறத வந்து மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வர்றார் ஏன்னா காலம்ங்கிற ஒரு இது ரொம்ப காலம் ஆச்சு அதாவது யாரு தன்னை வந்து சிருஷ்டி பண்ணா யாரு தனக்கு மூல காரணம் இந்த தா தாமரப்பூ எங்க வந்து அதிஷ்டான பூதமா எங்க உட்கார்ந்து இருக்கு இது அதனுடைய நிலை நிலைபற்று எங்க இருக்கு அதனுடைய அதிஷ்டானம் என்ன இத வந்து தேடுகின்ற அந்த பிரம்மாவுக்கு வெகு காலம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி அந்த திரிணயமிங்கிற பதம் பார்த்தோம் பவ்ய அதாவது மூணு டைம் சொல்றது நமக்கு டைம் டைம்ேம் சொல்றது அப்படின்னு அந்த காலம் அது தவிர பயம் ஈரையானகா பயத்தை கொடுக்கறதா இருக்கு ஏன்னா காலமுங்கிறது காலோகி துரத்திக் கிரமகாங்கிற ஆட்டிடியூட் நமக்கு ஹனுமான் சீதைக்கு சொல்லுவார் காலோகி துல துரதிக்கமாக சீத்தையே இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில அவ இருக்கான்னா இந்த காலம்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல் டு கிராஸ் அதனால அந்த ஒரு அஹ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பயத்தை உண்டு பண்றது அந்த காலம்ங்கிறது ஜனங்களினுடைய ஆயுசையும் குறைக்கிறது பகவானுடைய சுதர்ஷன சக்கர ரூபமாக இருக்கு இத்தனை காலமாகியும் அவருக்கு வந்து என்ன விஷயம்னு புரியல வெளியே பகிர்முக சுதுர்லபாங்கிற மாதிரி பகிர்முகமா போனதுனால அவருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் உட்கார்ந்து மனசனால தன்னுடைய சுவாசத்தை பிராணனை அடக்கி மனசை கொண்டு போய் சமாதி நிலையில வந்து செலுத்தினதுக்கு அப்புறம்தான் பகவான் அங்க காட்சி அளித்தார் அந்த பகவத் பகவத்தர்சனம் எப்படி இருந்ததுங்கிறது அஹ் பாக்கி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்துல மிருணாட கௌராயதேஷ பரியங்கே ஏகம் புருஷம் சயானம் பண ஆதபத்திர அயு ஆயுத மூர்த ரத்ன துபிஹி ஹத துவாந்த யுகாந்த தோயே அஹ் அப்படின்னு அஹ் எது அபஷியத்து தத்து வர்ணயதி எதை முன்பு பார்க்கவில்லையோ எதை தன்னுடைய வெளியில வந்து தேடும் பொழுது அவர் எதை பார்க்கலையோ தது அபசியத்து மனசி அவபாதம் பிரகாசிக்கின்றதாக அந்த ஒரு பரம்பொருளை தன்னுடைய மனசுல பார்த்தார் எதை பார்த்தாருங்கிற அந்த கர்ம பதத்துக்கு தான் உங்களுக்கு இத்தனை இப்ப ஒன்போது ஸ்லோகங்கள் அஹ் அததான் சொல்ல போறார் கௌர ஆயத சேஷ போக பரியங்கே ஷயானம் ஏகம் புருஷம் அந்த பரியங்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இரண்டாவது லைன் சோ ரெண்டாவது இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும் பண ஆத பத்திர ஆயுத மூர்த ரத்ன தியுபிஹி ஹத துவாந்த யுகாந்த தோழி யுகம் முடியறது பிரளைய காலம் பிரளய காலத்தும் போது அங்க வந்து ஜலம் ஜலபூர்ணமாக ஜெகதி ஏகார்னவே கிருத்தே ஏகார்னவி கிருத்தே இந்த உலகம் பூரா ஒரு ஒரு சமுத்திரமாக ஆக்கப்பட்ட பொழுது அந்த ஜலம் யுகாந்த தோயே பிரளய காலத்து ஜலமானது அதுல ஒரு இருட்டு இருக்கு துவாந்தம் யாரு பிரகாசிக்க போறாங்க இல்லையே இங்க பகவான் அங்க பகவானுடைய அனந்த சேஷன் அந்த படுக்கை இருக்கு அந்த படுக்கையில அந்த சேஷன் நாகத்தினுடைய பாம்பு படங்கள் இருக்கு பணா அதுதான் ஆத்தபத்திரம் அதுதான் வந்து கொடை போல இருக்கு அதனுடன் கூடினதான மூர்தா தலை அந்த தலையில் பல ரத்தனங்கள் அனந்தனுக்கு தலையில ஆயிரம் தலைகள் அந்த படங்கள் இருக்கும் இல்லையோ ஸ்னேக் அதுதான் பணா அந்த தலையில இருக்கக்கூடிய படங்கள் படம்தான் குடை அது குடை போல அப்படி எடுத்துன்னு இருக்கு அங்க அனந்தன் சோ பண ஆதபத்திர ஆயுத மூர்த தலை சாதாரணமா இருக்கலாம் அது படம் எடுத்து படத்துடன் கூடினதாக இருக்கக்கூடிய தலையாகவும் இருக்கலாம் ஒரு பாம்பினுடைய தலை சாதாரணமா இருக்கு அல்லது பணம் கொடை போல தன்னுடைய படத்தை எடுத்து காண்பிக்க கூடிய அதனுடன் கூடிய இரு கூடி இருக்கும் மூர்தா தலை அந்த தலையில் ரத்னங்கள் இருக்கின்றன மூர்த ரத்ன ரத்னங்களினால் ரத்னத்தினுடைய தியூ தியூன பிரகாஷம் பிரகாசம் பிரகாசங்களினால் அதுதான் இங்க அழகா போட்டு ஆதபத் சர்வதோ யுக்தாக எப்பொழுதுமே படம் எடுத்த ஒரு காட்சி பாம்புக்கு வந்து நமக்கு எப்ப சீரும் அது சீரும் பொழுது அது படம் எடுக்கும் அதுக்கப்புறம் சீரும் இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் சோ எல்லா சமயமும் படத்தோட இருக்கக்கூடிய பாம்பை நம்ம பார்த்ததில்லை ரைட் இருக்காது பொதுவான பாம்பெல்லாம் இங்க அனந்தன் பகவான ரக்ஷிக்கரும் மேலும் இந்த பூமியினுடைய பாரத தலையினால தாங்குறாங்க எப்பொழுதுமே அவன் வந்து அந்த படத்தோட தான் கூட இருக்கான் எவர் பிரசன்ட் வித் ஓபன் ஹுட் ஸோ அதனால பண ஆத படம் எனும் குடைகள் அதனுடன் எப்பொழுதும் கூடினவரான கூடினவைகளான மூர்தானகா தலைகள் அதனுடைய ரத்னங்கள் அதாவது கிரீட்டங்கள் இருக்கலாம் அல்லது பாம்புக்கே இயற்கையா வந்து ஒசத்தியான பாம்புக்கு ரத்தனங்கள் உண்டு தலையில இது வந்து கவி சமயத்துல ஒத்துண்டது அல்லது இங்க கிரீட்டங்கள் அனந்தசேஷன் சர்ப ராஜா இல்லையா அவனுக்கு தலையில கிரீட்டம் இருக்கு சோ கிரீட்டஸ்தானி தேஷாம் தியூபிகி கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் அந்த ரத்தனங்களினுடைய பிரபை அந்த பிரகாசத்தினால ஹதத்வாந்தே யுகாந்த தோயே ஹதத்வாந்தே எந்த இருட்டு யுகாந்த தோயே பிரளய காலத்து ஜலத்தில் எந்த ஜலத்தில் ஒரு ஜலத்தினுடைய இருட்டானது போக்கடிக்கப்பட்டதாக இருக்கோ அப்பேற்பட்ட யுகாந்த தோயே பிரளய காலத்து ஜலத்தில் பரியன்கே படுக்கையில படுத்துட்டு இருக்கார் பகவான் அது என்ன படுக்கைன்னா மிருணாளவது கௌர ஆயத சேஷ போக பரியங்கம் மிருணாள தாமரைத்தண்டு தாமரைத்தண்டு போல வெண்மையாக இருக்கக்கூடிய கண்ணனை வந்து நீலமேக வர்ணனா சொல்றோம் பல்ராமரை வந்து கௌராங்கா கௌராங்கன்னா பல்ராமன் தானே உங்களுக்கு அதனால அங்க சேஷனுடைய அவதாரம் பல்ராமர் சோ சேஷன் அங்க வந்து நல்ல விளவளேர்னு இருக்கக்கூடிய பாம்பு மிருணாள கௌர தாமரையினுடைய கௌர வெண்மையாக இருக்கக்கூடிய ஆயத்த நீண்டு இருக்கக்கூடிய அனந்தசேஷன் எனும் பாம்பு போக போகம் போக தேகம்னு அர்த்தம் சோ போகி அப்படின்னா பாம்பு சோ சேஷகா அனந்தசேஷன் அவனுடைய தசிய போகஹா தேகா ஏவ பரியங்ககா படுக்கை அந்த படுக்கை ஜலத்துல இருக்கு சோ அஹ் த இந்த தலையில இருக்கக்கூடிய ரத்ன பிரபையினால ஜலத்துல பிரளய ஜலத்துல வந்து இருட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிரளய ஜலத்தில் தாமரத்தண்டு போல வன்மையாக இருக்கக்கூடிய நீண்டு இருக்கக்கூடிய அனந்தசேஷனுடைய உடைய தேகம்ங்கிறது தான் ஒரு படுக்கை அந்த படுக்கையில் பரியங்கே ஏக ஷயானம் ஏகம் புருஷம் அபசியத படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புருஷனை பார்த்தார் அபஷ்யத முந்தின ஸ்லோகத்துல இருக்கு கௌர ஆயத மிருணாளருஷம் பர்யங்கே ஏகம் புருஷம் சயானம் ரத்ன பணா யுகாந்த தோயே பிரேக்ஷாம் க்ஷிபந்தம் மேலும் அபஷ்யத அந்த அபசியங்கிறதுக்குதான் இப்போ வேற விதமா இப்ப வந்து வர்ணிக்க போறார் பகவானுடைய வர்ணனை அஹ் அடுத்த இது எப்படின்னா கதம் புருஷம்ங்கிறதுக்கு தான் எல்லாமே எந்த பல அப்ஜெக்டிவ்ஸ இங்க அந்த அப்ஜெக்டிவ் அதாவது விசேஷங்கள் பிளஸ் உபமா உவமைகள் கொடுக்கும் பொழுது அந்த உவமையா நம்ம கல்பிச்சு அபூத உபமாவை கொடுக்கறார் நம்ம இந்த மாதிரி ஒரு உபமா உலகத்துல நம்ம பார்த்ததே கிடையாது பகவானே வந்து நம்மளுடைய வர வராமல் இருக்கக்கூடிய ஒரு பகவான் அதுவும் பிரம்மா அவருடைய மனசுல பார்க்கக்கூடிய பகவான் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கோ அதனால அச்சித்தியமாக இருக்கக்கூடிய தான் கொடுக்க முடியும் சாதாரணமா ஏதோ சந்திரன் போல முகம் இருக்கு நீலமேகம் போல உடல் இருக்குன்னு சொல்றதுல அது வந்து சரிப்பட்டு வரலையாம் அதனால வாகதத்துல இப்ப எப்படி கொடுக்கறாருனா ஹரித உபலாத்ரேங்குற பிரேக்ஷாம் க்ரிபந்தம் ஹரிதோபலாத்ரே சந்தியாப்ர நீவே ஊரு ருக்ம மூர்த்னஹா ரத்ன உததார ஓஷதி சௌமனச வனஸ்ரஜோ வேணு பூஜாங்கிரி அங் அங்கிரிப அங்க்ரேஹே அங்க்ரே அங்கிரே கரெக்ட் இதெல்லாமே வந்து ஆறாவது வேற்றுமையில இருக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களினுடைய பிரேக்ஷாம் சோபாம் அழகை க்ஷிபந்தம் திரஸ்குருவந்தம் அத வந்து தன்னுடைய லாவண்ய அதிசயேன ஹரிதோபலாதேகே மரகத சிலாமய பர்வதசிய பிரேக்ஷாம் சோபாம் அழகை க்ஷிபந்தம் க்ஷிபந்தம்னா விட்டெறியதுன்னு அர்த்தம் இங்க வந்து ஸ்வ லாவண்ய அதிசயேன திரஸ்குருவந்தம் திரஸ்காரம் செய்யும்படியாக இருக்கிறது அப்படி எடுத்துக்கணும் இந்த பிரேக்சாட்சிபந்தம்ங்கிறத எல்லாத்தோடையும் எடுத்துக்கணும் அதனால அது முதல்ல போட்டிருக்காரு பிரேக் அழகை குறைக்கின்றவராக இருக்கிறார் எதனுடைய அழகை குறைக்கிறார் அப்படின்னா ஹரித உபல அத்ரேகே முதல்ல ஒரு ஒரு பெரிய மரகத கல்லு அந்த மரகத கல்லுனால ஆன ஒரு மலை இதுவே அபூத உபமாவா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மரகத கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு பெரிய மலை அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் பகவான் அஹ் பூத்த சூக்மங்களை உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான பாக்குறாரு உம் அப்போ அந்த பகவான வந்து பார்க்கணும்னா அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கணும் பகவான் அங்க அந்த மலை வந்து மரக்கத்த கல்லுனால ஆன ஒரு மலை இது இதுல இருந்தே ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அப்போ இப்ப இந்த மலைய சுத்தி இடுப்புல சந்தியாபிர நீவி இருக்கான் நீவினா பரிதானம் ஒரு போர்வை சந்தியா சந்தியா காலத்து அப்ரம் இது பீதாம்பரத்தை சொல்லணுமோ இல்லையோ பீதாம்பரம் எப்படின்னா சந்தியா காலத்து மேகம் சந்தியா காலத்து மேகம் உங்களுக்கு வந்து கருப்பா இருக்காது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சில்கி அஹ் ரெட்டிஷ் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் ஏன்னா சூரியன் அங்க வந்து அஸ்தமனமான ஆக்கிற வேலை அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறச்சு சந்தியாப்ர நீவீம் நீவேகே பிரக்ஷாம் சந்தியா காலத்து மேகத்தினுடைய ஒரு போர்வை அத வந்து அதனுடைய அழகை அஹ் கஷிபந்தம் அதை வந்து திரஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு ஆஹ் சந்தியா காலத்து மேகத்தை வச்சு ஒரு வஸ்திரம் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த வஸ்திரத்தை காட்டிலும் இந்த பீதாம்பரம் வசதியா இருக்குங்கிற வந்து ஒரு மரகத மலை அந்த மலையினுடைய அழகை கீழே தள்ளுறார் அடுத்தது சந்தியாபிரணிவேகே சந்தியா காலத்து மேகத்தை வச்சு ஒரு துணி பண்ணோம்னா அந்த துணியனுடைய அழகை கூட குறைக்கிற மாதிரி இருக்கு எது பீதாம்பரம் அவருடைய சரீரமே இங்க வந்து மரகத மலை போல இருக்கக்கூடிய ஒரு பர்வதம் அடுத்தது சந்தியாப்ர நீவி பரிதானம் எஸ்ய தசிய சோபாம் பீதாம்பரேன கஷிபந்தம் தன்னுடைய பீதாம்பரத்தினால அதை வந்து குறைக்கிறார் அதனுடைய அழகை அடுத்தது உருருக்ம உரு ருக்ம மூர்த்னக அநேக ஸ்வர்ண சிகரஸ்ய சுகிரீட்டைஹி இப்போ அந்த மரகத மலைக்கு மேல காப்பு வச்ச மாதிரி பல ஸ்ருங்கங்கள் இருக்கு உம் பீக்ஸ் அந்த எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு யோசிச்சு அதுக்கு வந்து ஒரு சந்தியா காலத்து மேகத்தை வச்சு நம்ம ஒரு துணியை போத்திருக்கோம் அதுக்கு மேல கிரீடம் வச்சிருக்கோம் தங்க கிரீட்டங்கள் இந்த தங்க கிரீட்டங்கள் எல்லாமும் அது வந்து குறைச்சுடுறதுதான் இவருடைய கிரீட்டம் பகவானுடைய கிரீட்டம் சோ ஸ்வ கிரீட்டைஹி தன்னுடைய கிரீட்டங்களை வைத்து உரு வசத்தியாக இருக்கக்கூடிய அல்லது உரு ஏராளமான ருக்ம தங்கத்தினாலான மூர்த்னகா சிகரங்களினுடைய பிரேக்ஷாம் அழகை கிபந்தம் குறைக்கும் போது இருக்கும் இருக்கும் அவரை பார்த்தார் அடுத்தது ரத்ன உததார ஓஷதி சௌமனசிய வனஸ்ரஜகா ரத்னானி உததாரா ஒரு மாலை அந்த மலைக்கு வந்து ஒரு மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க வனஸ்ரஜம் வனமாலா இவர் போட்டு இருக்கிறது வனமாலா அங்க வந்து மலையில என்னன்னா ரத்னங்கள் அந்த வனமாலாவே ரத்னங்கள் மாதிரியும் ஓஷதிகள் மாதிரியும் அண்ட் ஒரு சௌமனஸ்ய ஒரு அஹ் சுமனஸ்னா குசுமங்கள் புஷ்பங்கள் புஷ்பங்களினுடைய சமூகத்துக்கு சௌமனஸ்யம் அந்த புஷ்பங்களினுடைய சமூகத்தோட இருக்கக்கூடிய வனமாலா காடுகளின் வரிசை லிட்ரலா அந்த மலைக்கு எடுத்துட்டோம்னா மலையில எப்படி காடுகள் எல்லாம் இருக்குமோ அந்த காடுகள் எதனால ஆனது ரத்னங்கள் இருக்கு அந்த காட்டுல உத தாரா ஜலதாரைகள் இருக்கு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இருக்குமோ மலை 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 சார்ந்த பிரதேசங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து மலையில வந்து காடுகள் இருந்ததுன்னா அந்த காட்டுல உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் நிறைய ரத்னங்கள் மினரல்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு மலையா சோ ரத்னா உததாரா தி ஓஷதிகள் வந்து இரவு நேரத்துல உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ஓஷதிகள் சில ஓஷதிகள்லாம் அல்லது வாசனையுடன் கூடினதாகவும் இருக்கு ஓஷதிகள் இல்லையா அதுக்கப்புறம் புஷ்பங்கள் புஷ்பங்களினுடைய சமூகம் சௌமனசிய இதனாலான வன சிரஜகா காட்டுகளினுடைய சிறக்கு மாலா காடுகளினுடைய ஒரு மாலைகள் இருந்ததுன்னா அந்த மரகத மலைக்கு அத கூட அதனுடைய அழக கூட கஷிபந்தம் எதனால் தன்னுடைய வனமாலையினால அவருடைய வனமாலா இருக்கு அந்த வனமாலை வந்து அந்த மரக்கத்த மலையில வந்து இஃப் வி இமேஜின் இட் டு ஹாவ் எ கிரேட் இது ஒரு ஒரு ரோ ஆஃப் விச் ரத்தனம் உததார வாட்டர் ஃபால்ஸ் ஓஷதிகள் புஷ்பங்கள் இதனுடைய கூட்டத்தினால அது மேல அப்படியே அர்ச்சனை பண்ணி இருந்தா கூட நம்ம கண்ணன் போட்டு இருக்கக்கூடிய அந்த வனமாலைக்கு ஈடு கிடையாது அதுதாங்க அதனுடைய அழக வந்து குறைக்கிற மாதிரி இருக்கு வனமாலையினுடைய அழகு இருக்கு இமேஜினேஷன் அவருடைய தோள்பட்டை எப்படி இருக்குன்னா நல்ல மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய தோள்பட்டை கைகள் கைகள் வேணவகா ஏவ புஜாகா எஸ் சோ மூங்கில் போல இருக்கக்கூடிய கைகளை கொண்ட அதுக்கப்புறம் அங்கிரிபாங்கிற மரங்கள் அங்கிரிபியாம் குடிக்கிறார் அப்படிங்கறது வந்து அங்கிரிப்பாக மரங்கள் சோ மரங்கள் தான் வந்து இங்க கால் பகவானுக்கு அங்கிரி அங்கிரிபா அங்கிரேகே வேணு பூஜ அந்த மரக்கத்தை மலை எடுத்துப்போம் அந்த மலைக்கு கையை வைக்கணும்னா மூங்கில் தான் கை பல மரங்கள் தான் கால் அடிவாரத்துல அடித்தளத்துல உங்களுக்கு வந்து மரங்கள் இருக்கு இந்த நடுவுல அங்கங்க சில பிரதேசங்கள்ல ஒரு மூங்கல் இருக்கு வேணு பூஜ மூங்கல் தான் கைகளாகவும் அங்கிரி ப மரங்கள் தான் அங்கிரி காலாகவும் இருக்கக்கூடிய அந்த மலையை மலையினுடைய அழகை பிரேக்ஷாம் கஷிபந்தம் அதை குறைக்கிற மாதிரி இருக்கு பகவான் இதெல்லாம் தான் இங்க வந்து அபூத உபமாங்கிறதுக்கு சொல்றேன் இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்லல டிப்பணியில இருக்கு ஒருவேளை அந்த மறக்கத்த மலையில மாலாக இவ ஸ்திதாக ரத்னாதயா பவந்தி மாலைய போல அந்த ரத்னங்கள் இருந்ததுன்னா வேணவகா புஜாக இவ மூங்கில் வந்து கை மாதிரி இருந்ததுன்னா விரக்ஷாகச்ச பாதப்பாக இவ பாதாகா இவ மரங்களும் தாள்கள் போல இருந்தனவே என்றால் அப்பொழுது அந்த மலையினுடைய அழகை துளசி புஷ்ப தாமபிகி தன்னுடைய துளசி புஷ்பம் வைஜெயந்தி மாலா இந்த ரத்தனங்கள் முத்துக்கள் இந்த மாலைகளினாலும் புஜைகி கைகளினாலும் அங்கிருபிகி கால்களினாலும் கஷிபந்தம் அந்த அழக வந்து குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பகவான் சரியா

தந்தியா அப்ரம் நீவி இந்த மரகத மலைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சந்தியா வேளையில இருக்கக்கூடிய மேகத்தை போட்டு ஒரு துணியா நெய் போட்டோம் இடுப்புல கற்ற துணி பரிதானம் ஆமா பீதாம்பரம் எடுத்துக்கணும்

என்ன பண்றாரு இவருக்கு வந்து விசித்திர திவ்யாம்பர அம்சுகானாம் அபாசரித வேஷ தேகம் கிருதஸ்ரியா வேஷ தேகம் சரி அபாசிரித வேஷ தேகம்ங்கறிச்சி அவருடைய தேகத்திற்கு வேஷம்ங்கிறது இல்லாமல் இருக்கு அபாசிரிதங்கரிச்சே ஏற்றுக்கொண்டதுன்னு ஒரு அர்த்தம் அபாசிரிதன்னா ஆஸ் அவர் வந்து மத்த வேஷங்களை ஆசிரயிக்கல தானே வந்து இந்த இந்த முலகத்தையும் அவருடைய ஆபரணங்களாக வச்சின்றிருக்கார் ஒரு விதமா அத பாக்கலாம் அப்படி சோ இதுல ஒவ்வொரு வேர்டா வந்து ஒரு லோகத்திரைய சங்கரகேன மூலகத்தினுடைய மூலகத்தையும் தன்னுள்ள அடக்கின் இருக்கார் சோ லோகத்திரைய சங்கிரகேன விசித்திர திவ்யாம்பர அம்சுகா திவ்யாபரண அம்சுகானாம் அதனால பலவிதமான ஆபரணங்கள் விசித்திர பலவிதமான அபூர்வமான திவ்யமான ஆபரண அம்சுகானாம் ஆபரணங்களினுடைய ஒரு ஒரு சோபையினால் ஆபரணங்களினுடைய அம்சுக்கான கிரணங்களினால் அஹ் கிருத செய்யப்பட்ட ஒரு அழகை கொண்டவர் அவருக்கு ஒரு பியூட்டி ஏன்னா லோகமே அங்க உட்கார்ந்து இருக்கு ஒவ்வொரு லோகமும் வந்து ஒவ்வொரு அலங்கார பொருள் மாதிரி இருக்கு அது வந்து ஒரு யுனீக் அலங்கார பொருளா இருக்கு அந்த யுனீக்கா இருக்கிறதுனால அதுவும் திவ்யமான ஒரு ஆபரணமா இந்த லோகத் அவருடைய சரீரத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பொலிவை கொடுக்கறது அவருக்கு கிருதஸ்ரீயா ஒரு செய்யப்பட்ட கொண்டவராக இருக்கிறார் அவர் ஆயாமதா விஸ்தரதா சுவமான தேகேன அபாஷ்ரித வேஷ தேகம் நீளத்திலையும் அகலத்திலையும் அவருக்கு வந்து நிகரற்ற ஒரு அஹ் சரீரத்தோட இருக்கிறதுனால சுவமான தேகேன சரீரத்துடன் கூடினத்தினால அபாசிரித வேஷ தேகம் ஸ்வபாவத்திலேயே அழகா இருந்த பொழுதிலும் அவர் வந்து ஒரு ஒரு அலங்காரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தேகம் போல இருக்கார் அபாசிரித உபாசிரி ஆக்சுவலி அபாசிரிதனா விலக்கப்பட்ட ஒரு வேஷம் எந்த ஒரு அலங்காரமும் இல்லாத இருக்கார் ஸ்வதையேவ அவர் வந்து அழகா இருக்கார் இதுல வந்து யாதவாபி இதயத்துல தேவகையை வர்ணிக்கரிச்சு அவர் சொல்ற அவ வந்து அவாப்த பூஷாவான் எல்லா விதமான அலங்காரமும் அவ எடுத்துட்டா என்னத்தினால கர்ப்பத்துல பகவான் உட்கார்ந்து முகந்த கர்ப்பாசா அவாப்த பூஷா அதனால வேற அலங்கார பொருளையும் அவ ஏத்துக்கல ஆனா அலங்காரம் பண்ணிட்ட உடனே அவளுக்கு வந்து போய் கண்ணாடியில பார்க்கணும்னு ஆசை வந்துதான் கண்ணாடியில பாக்கணும் கிடைச்சி வெளி பார்த்து என்ன போறது அலங்கார பொருள் உள்ள என்ன இருக்கு கர்ப்பத்துல அதை எப்படி பார்க்க முடியும் கண்ணாடியில பார்க்க முடியாது உள்ளுக்குள்ள போய் தான் உள்ள உட்கார்ந்து இருக்காளோ இல்லையோ ஏன்னா பகவானுடைய வயத்துலதான் வந்து உலகமே இருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவகி அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய அழக பாக்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தேசிக இருக்கு அந்த இங்க வந்து அபாசிரித வேஷ தேகம் எந்த ஒரு வேஷங்களும் அற்றதாக இருக்கக்கூடிய தேகம் சரீரமாக இருந்தது சோ அவருக்கு வெளி அலங்காரங்கள்ங்கிறது தேவையே இல்லை அந்த இடத்துல என்ன நம்ம ரத்தனம் முக்தா பல முக்த முத்துக்கள் இது எல்லாத்தையும் சொன்னா கூட கிரீட்டம் எல்லாம் சொன்னா கூட அவருடைய மாத்திரமே உங்களுக்கு வந்து அத்தனை அழகா இருக்கு ஏன்னா அவரிடத்துல வந்து லோகத்திரைய சங்கிரகம் அங்க உட்கார்ந்துருக்கு முலகத்தினுடைய ஒரு ஒரு அடக்கம் அங்க இருக்கிறதுனால அதுவே அலங்கார பொருளாக அவருக்கு அமையிறது இல்ல வியாக்கியானத்தையும் பாத்துன்னு வந்துருவோம் ஏன்னா ரெண்டு விதமா இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் கிஞ்ச ஆயாமத்தக தைர்கியன ஆயாமம்னா நிட்டு அளவு அதுக்கப்புறம் குறுகளவு இந்த விட் அண்ட் லெங்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்றோம் இல்லையா ஆயாமம்ங்கிறது லென்த் தைர்கேன விஸ்தரதாங்க இதனாலையும் மீயத்தை அனேனி மானம் உபமா சோபன அமான ந நான அமான சு அமான இவருக்கு வந்து உவமையே இல்லாமல் இருக்கக்கூடிய தேகம் தன்னுடைய பரிமாணம் தன்னுடைய அளவு அப்படின்னு நிகரற்ற ஒரு சரீரத்தை கொண்டதுன்னு மானம்னா நிகர் மெஷர்மெண்ட் அமானம்னா மெஷர்மெண்டே இல்ல இதுக்கு ஒப்ப எதுவுமே சொல்ல முடியாது அதனால்தானே முந்தின ஸ்லோகத்துல வந்து ஒரு அபூத உபமாவை வந்து கொண்டு வந்து கொடுத்தார் இந்த மாதிரி ஏற்படவே முடியாது உலகத்துல அந்த மாதிரி ஒரு உமானத்தை வந்து அவருக்கு சொல்ல ட்ரை பண்ணார் யா அதனால இங்க வந்து சொல்ல முடியல ஆகையினால ஆயாமத்தக நின் நிட்டு அளவுலையும் குறுக்களவுலையும் விஸ்தரத்தக ஆச்சுவான தேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சு அமான தேகம் நன்கு அத வந்து ஓமை சொல்ல முடியாதபடிக்கு ஒரு நிகரற்ற தேகமாக இருக்கு பகவானுக்கு அந்த தேகத்தை கொண்டு அடுத்ததுனு பிரிச்சா என்ன மீனிங் வரும் சுவமான தேகம்னு தானே தான் தனக்கு மெஷர்மெண்டா இருக்க முடியும் அதாவது ஒரு அனண்மை அலங்காரம்னு ஒண்ணு இருக்கு அனண்மை அலங்காரத்துல ககனம் ககனாகாரம் சாகர சாகரோப ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவர் இருக்கு இன்னொரு ஓமையே சொல்ல முடியாது அப்படிங்கறதுக்கு எப்படி கொடுத்தோம் அதுவேதான் அதுக்கு ஈக்குவல் மானம் ஈக்குவல்ய தேகசியம் பிரிக்க முடியுமா முடியுமே சுவமானன்னு வரும் இது அந்த இதுல அதனால்தான் இல்லைன்னா அப்படி பிரிக்க பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு தேகம் சரீரம் எத்வா தாபியம் அனுப்பாபியம் பிரமாண அத்த லோகத்திரயம் சங்கிரியத்தை எஸ்மி அவருடைய தேகத்துடன் கூடின ஒரு அளவை கொண்டதான லோகத்ரய சங்கிரகம்னு அதை தனியா எடுத்து சேர்த்து எடுத்துருலாம் ஆயாமத்தகா விஸ்தரத்தகாச்ச நீட்டளவுலையும் குறுக்களவுலையும் பகவானுக்கு எவ்வளவு தூரம் தேகம் இருக்கோ சரீரம் இருக்கோ அந்த சரீரத்தினுடைய மானம் மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய லோகத்திரய சங்கிரகம் இந்த மூலகமும் அவரிடத்துல இருப்பதனால் எவ்வளவு தூரம் அவருடைய விரிவினை இருக்கோ அவ்வளவு தூரம் இந்த லோகத்ரயத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் விசித்ராணி இதுக்கு மேல விசித்திர திவ்யாபரண அம்சுகான இந்த லோகத்ரயத்தினுடைய ஒரு சமூகம் தன்னிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து விசித்ராணி நானாவிதானி திவ்யானி அபூர்வானி ஆபரணானி அம்சுகானி இவைகள்னால கிருதா ஆசமந்தாத்து ஸ்ரீஹி ஷோபா இந்த ஆ இந்த லோகத்திரயமும் ஆபரணமாக இருக்கிறதுனால சுற்றிலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய அழகு இருக்கு அந்த இடத்துல ஏவம் அதி ரம்யே அபி அபாசிரித வேஷா ஸ்வீகிருத அலங்கார தேகான்னு போட்டிருக்காரு அஸ்வீகிருத அலங்கார தேகான்னு இருக்கலாம் இல்ல எதுக்காக அபாசிரிதான்னா ஆஹ் அஹ் ஆசிரயிக்கப்பட்ட வேஷம் முன்னின ஸ்லோகத்துல பீதாம்பரம் இருக்கு ரத்ன அலங்காரங்கள் இருக்கு வைஜயந்தி மாலா இருக்கு வெறும் லோகத்திரயம் இருந்தாலே அழகு கூடி இருக்கு இதுல வேற அவன் ரெண்டு வந்து அலங்கார பொருளை போட்டுன்ட்டார்னா இன்னும் எவ்வளவு ஜொலிப்பான் யோசிச்சு பாக்கலாம் தலையில கிரீடமும் கழுத்துல மாலையும் அஹ் போட்டுட்டு அலங்காரத்தை வேற ஏத்துட்டு இருக்கான் அவாஸ்ருத தேகம்

உம் எஸ் தான் விளக்கப்பட்ட ஒரு வேஷம் வேஷங் விளக்கப்பட்ட அலங்காரங்கள் இல்லைன்னா அபாசிரித வேஷன்னா ஏற்றுக்கொள்ளாத ஒரு அது எப்படி அதை ஒட்டி வருதுன்னு புரியல சோ எதா ஏவ எம் எம் எதை எப்போ எப்போ எதை அவர் வந்து அலங்கார பொருளாக போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாரோ ததாயேவ அந்த சமயத்திலேயே சத்தியசங்கல்வாது அவருக்கு வந்து அது நடந்துரும் அப்படிங்கிற காரணத்தினால தம் பிராப்னாத்தையும் அந்த அலங்கார பொருளை அடைகிறார் அது புரிஞ்சுடுறது ஆனா இந்த அபாஷ்ருதாங்கிறது அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னு புரியல எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னு புரியல கொடுக்கும் இச்சை ஒரு வேஷம் இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு ஆனாலும் போட்டுக்கிறார் அலங்கார பொருளை அப்படிதான் எடுத்துக்கலாம் ஆஹ் அதாவது அவருக்கு வந்து அபாசிரித வேஷ தேக வேஷம் ததாதி அப்படிங்கிற ஒரு இச்சா இருந்தா கூட அவருக்கு வந்து அலங்காரத்தை ஸ்வீகரணம் பண்றார் ஏன்னா அலங்காரங்கள் தான் வந்து முந்தின ஸ்லோகத்துல அதை வந்து கீழே தள்ளுறதுங்கிற மாதிரி சொல்றாருன்னா அபா ஆசிரித்தனு அர்த்தம் ஆசிரித்தான ஏற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம் அபாங்கரிச்சு ஏற்றுக்கொள்ளாமல்ங்கிற அர்த்தம் வந்துடணும் சோ வேஷத்தை எடுத்துக்கல அலங்கார பொருளை எடுத்துக்கல அப்படின்னா

இல்ல எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருக்குனா this person which hmm. contained all the three worlds hmm. was its own compare both in length and breadth even hmm. though it added grace to the wonderful divine ornaments and robes themselves yet he had chosen to adorn it with the same எட்டுங்கிறது தான் அந்த அப்படிங்கிற வேர்டுக்கு போறதோ நானும் நினைச்சேன் இருக்கலாம் பட் அப்படிங்கிற வேர்டு இங்க இல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நீங்க அந்த ரிஷி ரிஷி சான்ஸ்கிரிட்ல வித்தியாசமா வரும் அப்படிங்கிறீங்களே இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி வரல இது நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அதிரம்யத்வே அப்ப ரொம்ப அழகாக இருந்த பொழுதிலும் அவருடைய ஸ்வதேகம்ங்கிறது அழகாக இருந்த பொழுதிலும் அவர் வந்து அலங்காரங்களை ஏற்றுக்கொண்டார்னு எடுத்துக்கிறோம் சரியா ஓகே ஆமா ஹம் திருத்தஸ்ரியா அப்படி வேஷ்ட தேகம் ஆஷ்ரித ரிசார்ட்டிங் டூன்னு இருக்கு அபாஷ்ரிதங்குறதுக்கு ஒரு மீனிங் வந்து ரிசார்டிங் டூ ஆர் என்டரிங் இன் டூங்கிற அர்த்தத்துல இருக்கு சோ அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துன்னுருவோம் சரி அபாஷ்ரிதனா ஸ்வீகிருத சோ ஸ்வீகிருத அலங்காரம் ஏற்றுக்கொண்ட அலங்காரங்களை கொண்ட தேகமாக இருப்பவரை பார்த்தார் அபஷ்யத தபஸ்யானந்த ட்ரான்ஸ்போர்ட்ஷன்ல வந்து ஆஹ் கேன் அஸ்யூம் அதர் ஃபார்ங் சர்வ சத்தியசங்கல்வாத்தி இருக்கே அதுதான் அவருக்கு வேணுங்கிற அலங்காரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் பகவானுக்கு ஏத்த ஒருத்தன் வந்து மத்யாவத பிஷர்மேன் ஒருத்தன் ஒரு ரிஷிட்ட வந்து கேக்குறானா பகவான் பகவான் தினம் நீங்க வந்து சொல்றேலே இது எங்க எப்படி இருப்பாரு இந்த பகவான் அப்படின்னு இவனுக்கு போய் நம்ம வந்து அப்படியே வனமாலாதாரி நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த ஒரு மீனவனுக்கு அது புரியுமா அப்படின்னு யோசிப்பார் அப்ப அந்த மீனவன் வந்து சொல்லுவாரா நீ பாக்குறிய தினம் பிடிக்கிற தினம் அந்த மீன் உருவத்துலதான் பகவான் இருப்பாரு அப்படின்னுட்டான் உடனே அவன் வந்து அந்த மீனால ஒரு பொம்மைய பண்ணி அவன் தினம் வந்து பூஜிக்கிறான்னா அந்த மீனுக்கு இப்ப பகவான் நினைச்சுட்டு பூஜை பண்றான் ஆனா ஒரு நாளைக்கு பகவான் வந்து அப்படியே கிரீட்டங்களோட எல்லா அலங்கார பொருளோட பீதாம்பரதாரியா வந்து நிக்கிறான் நான் தான் பகவான்ங்கிறான் இவன் நம்பல நேர போய் அந்த பண்டிதன் கிட்ட போய் கேக்குறாரு ரிஷியோ பண்டிதரோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நிக்கிறாரு இதை போய் பகவான் நம்ப சொல்றாரு நான் எப்படி நம்பறதுன்னு கேக்குறான் அவருக்கு வந்து அப்புறம் சொல்றாரு இல்லப்பா அப்படின்னுட்டு அவருக்கு என்னன்னா தான் வந்து தினம் தினம் அந்த பகவான பத்தி சொல்றோம் ஆனா இவனுக்கு வேணுங்கிற ஒரு ஒரு இதுல உருவத்துல வரல தனக்கு வேணுங்கிற வர உருவத்துல வந்திருக்காருன்னா இவருக்கு பண்டிதருக்கு பாடம் புகட்ட தானே வந்திருக்காரு அந்த இடத்துல சோ யார் யாரு எப்படி எப்படி நினைக்கிறாளோ அந்தந்த உருவத்துல வந்து நிப்பாங்கிறது அதுதான் அபாஸ்ருத வேஷ தேகம்ங்கிறது சரி ஆயாமதோ விஸ்தரதா ஸ்வமான தேகேன லோகத்திரய சங்கிரகேண விசித்திர திவ்யாபரணாம் சுகானாம் கிருதஸ்ரீயா அபாஷ்ருத

இது ஷூ போட்டு மறைச்சுக்கல பகவான் திருவடியை எதுக்குன்னா தன்னுடைய காமங்களை வந்து பூர்த்தி செய்வதற்காக ஜனங்கள் பும்சாம் ஜீவர்கள் ஜீவராசிகள் விவிக்த மார்க்கை அபியர்ச்சதாம் சுத்தமான மார்க்கத்தினால் விவிக்த அப்படின்னா விவிக்த ஜென்ரலி வந்து அலோன் எம்டி அப்படிம்போ அல்லது யாருமே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு விவிக்தங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் நானாவிதங்கிற அர்த்தமும் வரதா நானாவித விவிக்த ட்ரெஸ் விவிக்த ஆடம்பரம் நானாவித இல்ல இல்ல விவிக்தங்கிறதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது சுத்தங்கிற அர்த்தம் தான் விசித்திரங்கிறதுக்கு தான் பலவிதமான அர்த்தம் உண்டு விசித்திரமா இருக்கைன்னு சொல்லலாம் அதுக்கு ஓகே ஸ்வ காமாய தன்னுடைய காமத்திற்காக அப்படின்னா சுவ அபிலஷித பலாய தான் விருப்பப்பட்ட ஒரு பலத்தை அடையணுங்கிறதுக்காக ி வேதோக்த வேதோக்தார்கைகி வேதத்தில் கூறப்பட்ட மார்க்கங்களினால் அபியர்ச்சதாம் அர்ச்சனை செய்கின்றவர்களான பும்சாம் ஜீவர்களுக்கு காமதுகு அங்கிரி பத்மம் இந்த காமதுக்குங்கரிச்சே காமம் துக துக்கிய காமத்தை சுரக்கின்றதான ஒரு மாடு கறக்குறா மாதிரி காமங்களை கறக்கின்றதாக இருக்கும் தாமரை திருவடி அங்கிரி பத்மம் காமதுகு அங்கிரி பத்மம் காமத்தை கொடுக்கின்றதான விருப்பத்தை கொடுக்கின்றதான அங்கிரி பத்மம் தா தாமரை திருவடியை கிருபையா கிருபையுடன் பிரதர்ஷயந்தம் கிஞ்சித் உன்னமைய சமர்ப்பயந்தம் கொஞ்சம் அப்படி காமிக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ சோ படுத்துன் இருக்கிறச்சே கொஞ்சம் அந்த காலை தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்கு அந்த காலுக்கு மேலும் என்ன வர்ணனைன்னா நக இந்து மயூக பின்ன அங்குலி சாரு பத்திரம் நகங்கள் தான் இந்து இது சந்திரன் சந்திரனுடைய மயூக ரஷ்மி கிரணங்கள் அந்த கிரணங்கள் நகம் எனும் சந்திரன் அந்த சந்திரனுடைய கிரணங்களினால் பின்ன அப்படியே வந்து பலவிதமான டால் அடிக்கிறது அந்த விரல்கள்லாம் அந்த அப்படிப்பட்ட விரல்கள் தான் சாரூணி பத்ராணி இப்ப பத்திரம்னா இலை ஒரு ஒரு குளத்துல வந்து நிறைய இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இலையில சந்திரனுடைய கிரணங்கள் பட்டுதுன்னா அந்த இலையில வந்து ஷைன் அடிக்கும் மேடும் பள்ளமும் இருக்கும் பொழுது அந்த மேடு பள்ளத்தினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சந்திர கிரணம் பல விதமா உங்களுக்கு வந்து வேரிகேட்டடா இருக்கும் அது பல ஆஹ் ஒரு பிரகாசங்களோட இருக்கும் அதே போல இங்க பகவானுடைய நகம் எனும் ஒரு சந்திரன் அந்த சந்திர மயூகைகி கிரணங்களினால் அந்த விரல்கள் பூர வந்து ஒரு ஒரு அழகான தாமரை இலை மாதிரி அது வந்து சம்பின்னம் பின்னம்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு கலர் சங்க இருக்கு பிரதிபலிக்கிறது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட அங்கிரி பத்மம் தாமரை இது தாமர ஆஹ் திருவடி அந்த திருவடியை அர்ச்ச அதை காண்பிக்கிறார் எதுக்காகனா ஜனங்களினுடைய ஒரு அபிலேஷித்த காமத்தை பூர்த்தி பண்றதுக்காக ஆனா போன இதுல பார்த்தா மாதிரி சுமான தேகமுக்கு வந்து சு அமானன்னு திரிச்ச மாதிரி சு அகாமாயனும் பிரிக்கலாம் அப்போ என் கா அதாவது பற்றற்றா தன்மையை ஆஹ் கொடுப்பதற்காக அததான் வந்து பிரகலாதனும் கேட்டுக்கிறான் எந்த ஒரு காமமுமே இருக்கப்படாதுன்னு வந்து கேட்டுக்கிறான் உனக்கு என்ன விருப்பம் என்ன வேணும் ஆயுசு வேணுமா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கும் பொழுது உன்னை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது காமம்ங்கிற காமத்தினுடைய இன்மைதான் எனக்கு காமம் பற்றில்லாத ஒரு தன்மை வேணும் அப்படின்னு வண்டிக்கிறான் அதே போல இங்க ஆஹ் சும நன்கு காமங்களே இல்லாமல் இருக்கும் தன்மைக்காக ஒரு சுத்தமான மார்க்கத்தில் மார்க்கத்தை வைத்து யாரெல்லாம் அர்ச்சனை பண்றாளோ அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய திருவடியை காமிக்கிறார் அப்படி காண்பிக்க கூடிய பகவானை பார்த்தார் சொல்லுவேன் தன்னுடைய அபிலஷித்த காமம் அவர் அவரவருக்கு என்ன மாதிரி ஒரு காமங்கள் வேணுமோ சில பேருக்கு வந்து இவ்வுலக காமங்கள் வேணும் சில பேருக்கு ஆமுஷ்மிக உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்வர்க்கம் போகணும்னு ஆசைப்படுவா சில பேர் எனக்கு அவரவருடைய ஒரு ஆசைப்படி ஆசைக்கு ஏற்ப செய்யக்கூடிய அர்ச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு வந்து பூஜா எல்லாமே வந்து அர்ப்பணமா பண்ணலாம் அல்லது ஒவ்வொரு காமியார்த்தமா பண்ணலாம் காமியார்த்தமா பண்றவாளுக்கு காமங்களை பூர்த்தி செய்கிறார் ஈஸ்வரார்ப்பணமா பண்றவாளுக்கு என் திருவடிதான் உனக்கு ஃபைனல் கோல் வா வந்து சேரு அப்படின்னு காமிக்கிறார் ஓகே அவகாமாய இப்ப ரெண்டு அர்த்தத்திலயும் வருது

கரெக்ட் yena வேதோப्त మార్గங்கள் கரெக்ட் வேதோப्त మార్గங்களங்கும் ஒவ்வொரு வேதத்தலியும் சொல்லக்கூடிய மார்க்கங்கள் யாகம் எல்லாமே ஒரு காமத்தை অনুসரிச்சுதானே வந்து அதுல சொல்லிருக்கு அப்படி அப்படி அதிக்கிறவாளுக்கு காமதுகா இருக்காரு ஆமா சோ காமோ யజేత அந்த மாதிரி இருக்க पशु காமோ யజేత அப்படி எல்லாம் இருக்கு சோ ஒவ்வொரு டிசைரரும் யார் யாரே எந்த டிசைர வச்சுட்டு அவ யாகம் பண்றாளோ அந்த காமங்களை பூர்த்தி செய்யறவர் ஓகே கரெக்ட் Oh, thank, thank you, Papo. Namaskaram. Namaskaram, Mala. Namaskaram. Thank, thank you. you. Thank you.